ஹலோ லர்னர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐவிசி சைட்ஸை எக்ஸ்கவேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ்கவேட்டர்ஸ் அப்படின்னா அகழ்வாராய்ச்சி செய்வங்க, இல்லை அந்த சைட்டை வந்து கண்டுபிடிச்சவங்க. ஐவிசி அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே எக்ஸாமினேஷன் நார்மலாக வந்து குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் சொல்கிறேன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் ஷார்ட்டாக ஐவிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருக்கக்கூடிய சில பிளேசஸை கொடுத்து அது யார் வந்து அகழ்வாராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் எக்ஸ்கவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய டேர்ம். இது வந்து ரொம்ப முக்கியமான டேர்மு. நிறையா டைம் வந்து இதை வந்து எக்ஸாமில் பிடிச்சி எக்ஸாமில் வந்து இந்த க்வெஷ்சன் அரோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து செப்பரேட்டாகவும் கேட்பாங்க, ஆர் எல்ஸ் மேட்ச் மாதிரியும் கேட்பாங்க. சைட்ஸை கொடுத்து யார் எக்ஸ்கவேட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2 எக்ஸாம்லேயும் குரூப் 4 எக்ஸாம்லேயும் இது சம்மந்தமான க்வெஷ்சன் இருந்துச்சு. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். ஜஸ்ட் நீங்கள் இது வந்து எக்ஸ்கவேட் பண்ணது மட்டும் பார்த்தா பார்த்தாது. ஐவிசியோட எம்சிக்யூஸ் நான் தனியாக கொடுக்குறேன். இப்போ வந்து எக்ஸ்கவேட்டர்ஸ், அதாவது என்னென்ன பிளேஸை யார் யார் அகழ்வாராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு வீடியோ. மொஹஞ்சதாரோ யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா, ஆர் டி பானர்ஜி. எப்போ அப்படின்னு பார்த்தா 1892. இந்த வீடியோவில் இருக்கிற இந்த இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கண்டென்ட் ஃபுல்லாகவே ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மறந்துடும். நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் மறந்துடும். நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும், தெளிவாக தெரியும். அங்கே எக்ஸாமில் பார்த்தோன்னே டிஃபால்ட்டாக ஆன்சர் உங்களுக்கு எதுன்னு மார்க் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரிட்டன் ப்ராக்டிஸ் இஸ் மஸ்ட். வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க, மேக் அ நோட் ஆஃப் இட். ஓகே, இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். நானும் வந்து இது புக்கில் டைரக்ட் சோர்ஸில் இருந்தெல்லாம் எடுக்கல, நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி தான் இதை எடுத்தேன். பார்ப்போம், மொஹஞ்சதாரோ யார் கண்டு அகழ்வாராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சானா, ஆர் டி பானர்ஜி. எப்போ அப்படின்னா 1892. நெக்ஸ்ட்டு தோலவீரா வந்து ரெண்டு பேர் வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பாங்க. ஜகத்பதி ஜோஷி ஒன்று, இன்னொன்று வந்து ஆர் எஸ் பிஷட் மட்டும் எப்போ வந்து எக்ஸ்கவேட் பண்ணாங்க ஸ்பெசிஃபிக்காக யாரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 1985 1990 வரைக்கும் இந்த டைம் பீரியடில் இவர் வந்து தோலவீரா சைட்டை வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பார். ஓகே, ரெண்டு பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தோலவீரா ரெண்டு பேர் எக்ஸ்கவேட் பண்ணிப்பாங்க. ஜகத்பட்டி ஜோஷி ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஆர்எஸ் பித் வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பாருன்னா 1985 to 1990. நெக்ஸ்ட்டு பானவல்லி வந்து ஹரியானாவில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு சைட்டை, இது யார், இதுவும் வந்து ஆர்எஸ் பித். இங்கே பார்த்தீங்களா, தோலவீரா ஆர்எஸ் பித், அவரே தான் வந்து பானவல்லியும் எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பார். இதை வந்து தோலவீராக முன்னாலே ஒரு எக்ஸ்குவேட் பண்ணியிருப்பாங்க. தோலவீரா 1985ஆ, இதை வந்து பானவல்லியை 1974 எக்ஸ்குவேட் பண்ணியிருப்பார் ஆர்எஸ் பித். நெக்ஸ்ட்டு லூத்தலை யார் எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பா அப்படின்னா, எஸ்ஆர் ரியோ அப்படின்றவரை 1953 லூத்தலை எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு கேலிபங்கன் வந்து ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய சைட்டை யாருங்க எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பா அப்படின்னா, இதுவும் அதே மாதிரி ரெண்டு பேர் எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பாங்க, பிபி லாலு பாலகிருஷ்ணன் தப்பூர், அவங்க ரெண்டு பேர் எக்ஸ்கவேட் பண்ணுவாங்க. சரி கைஸ், ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாலகிருஷ்ண தப்பூர் வந்து கொஞ்சம் ஸ்கிரிபிள் பண்ண மாதிரி இருக்கும், அதனால தான் வந்து நான் வந்து ப்ரனவுன்ஸ் பண்ணுறேன், மேக் அ நோட் ஆஃப் இட். கேலிபங்கன் அப்படின்றது பிபி லால், அப்புறம் பாலகிருஷ்ண தப்பூர், இவங்க ரெண்டு பேருமே கேலிபங்கனை எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாமில் இந்த மாதிரி இருக்கிறது தான் உங்களுக்கு க்வெஸ்சனாக அரோஸ் பண்ணுவாங்க. எந்த பிளேஸை ரெண்டு பேர் எக்ஸ்கவேட் பண்ணாங்களோ அதில் வந்து ஒரு பேரை கொடுத்துட்டு இட் இஸ் பின் எக்ஸ்கவேட்டட் பை ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெர்மினாலஜி போடுவாங்க. அந்த மாதிரிலாம் போட்டு கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட் க்வெஸ்சனும் அரோஸ் பண்ணாங்களாம். அப்படி இல்லையா, இவர் ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் பாருங்கள், நல்லா செக் பண்ணணும். இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராச்சும் ஆப்ஷனாக இருக்காங்களான்னு பாருங்கள், இருந்தாங்கன்னா யார் ஒருத்தர் இருக்காங்களோ கொடுத்துருங்க. சப்போஸ் ரெண்டு பேருமே இருந்தாங்கன்னா கம்பைன்ட் ஆப்ஷன் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள், பிபி லால் வந்து ஏ ஆப்ஷன் இருந்துட்டு பாலகிருஷ்ண தப்பூர் வந்து சி ஆப்ஷனில் இருந்தால், யூ நீட் டு சூஸ் தேட் ஒன்லி. அதுக்குன்ட்டு சில பேர் வந்து ஒரு நேம் தான் படிச்சிருப்பீங்க புக்ஸை ரெஃபர் பண்ணி. ஆனால் நான் வந்து ரெஃபர் பண்ணி கொண்டு வந்தது தான், நெட் சோர்ஸ்லேயும் ரெஃபர் பண்ணேன். ரெண்டு பேர் வந்து கேலிபங்கனை எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பாங்க, பிபி லால் அண்ட் பாலகிருஷ்ண தப்பர். நெக்ஸ்ட்டு டைமாபாத்து பிபி போபார்திகர் தான் டைமபாத்தை எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு ரூப்பர் வந்து வைடி சர்மா, வெல் ஃபெமிலியர், நம்ம புக்கில் போட்டாங்க ரூப்பர் எக்ஸ்கவேட் பண்ணது வைடி சர்மா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு சங்குதாரோவும் புக்கில் இருக்குது, எக்ஸ்கவேட் பண்ணவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு, என்சி மிஜ்முதார். மித்தாத்தல் வந்து சூரஜ் பேன் அப்படின்றவர் எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு ஆம்ரியும் வந்து என்சி மெஜுமுதார் எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னால் என்சி மெஜுமுதார் என்ன எக்ஸ்கவேட் பண்ணியிருந்து பார்த்தோம், சங்குதாரோ அண்ட் ஆம்ரி, இது ரெண்டுமே வந்து என்சி மெஜுமுதார் தான் வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பார்.
ஆலம்கீர் வந்து பஞ்சாப் யூனிவர்சிட்டி சேர்ந்த டீம் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆலம்கீர் இருக்கு அப்படின்னு ஒரு சைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1974 இந்த சைட் வந்து எக்ஸ்கவேட் பண்ணி கண்டுபிடிச்சது பஞ்சாப் யூனிவர்சிட்டி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆலம்கீர் பஞ்சாப் யூனிவர்சிட்டி 1974. நெக்ஸ்ட்டு ராக்கி கார்கி. ராக்கி கார்கி வந்து அம்ரேந்திரநாத் அப்படின்றவர் தான் ராக்கி கார்கியை ரொம்ப லேட்டாக தான் இதை எக்ஸ்கவேட் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் 2000 வந்துருச்சு பார்த்தீங்களா, 1997 வரைஞ்சி 2000 வரைக்கும் முடிஞ்சிருக்கு, கொஞ்சம் நியர்பை இயர்ஸில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ராக்கி கார்கி அம்ரேந்திரநாத் 1997 to 2000. தட்ஸ் ஆல். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நம்புகிறேன் கைஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மூலமாக நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸாக வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா இந்த சேனலோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ லிங்க் ஷேர் பண்ணாலும் சரி, லெட் த மேக் யூஸ் ஆஃப் இட். கண்டிப்பாக இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து உங்களுக்கு எக்ஸாமில் க்வெஸ்சன் எதிர்பார்க்கலாம், எப்படி வேணால் கேட்கலாம். நான் வந்து எம்சிக்யூவும் கொடுக்குறேன். இப்போதைக்கு வந்து நம்ம வந்து சைட்ஸ் எக்ஸ்கவேஷன்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லா படிச்சுட்டு போங்க. ஷார்ட் ஷார்ட்டாக எந்த டாப்பிக்லேருந்து க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐபிசி தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். தேங்க்யூ கைஸ்.